யாழ் பேருந்து நிலையத்தில் தமிழ் மொழி புறக்கணிப்பு மக்கல்வி சனம். பிள்ளையானின் 588 கோடி மதிப்புள்ள சொத்து குவிப்பை விசாரணை செய்ய வலியுறுத்தல். கோட்டபாய மகிந்தவிக்கு ஐநா நிபுணர்கள் கடுமையான எச்சரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளவுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இலங்கை தெரிவிப்பு. இணை அனுசரணையிலிருந்து இலங்கை விலகியமை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை. தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பளத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல். எரிபொருள் விலை அதிகரிப்பை தடுத்து நிறுத்திய ஜனாதிபதி. இந்தியாவின் மாநிலமாக மாறும் இலங்கை, எச்சரிக்கை விடுக்கும் அபயதிச தேரர். பிப்ரவரியில் வடக்கிற்கு தடுப்பூசி கிடைத்துவிடும், கேதீஸ்வரன் தெரிவிப்பு. வடக்கில் 18 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஐநா மனித உரிமைகள் பேரவை தீர்மானம் 31 இணை அனுசரணையிலிருந்து இலங்கை விலகியமை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது. நேற்று ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் இணைந்து நடாத்திய விசேட மாநாடு ஒன்றில் இந்த விடயம் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் 31 இணை அனுசரணையிலிருந்து இலங்கை விலகியிருப்பது குறித்தும் அதனுடன் இணைந்த மற்றும் கட்டமைக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றியம் தனது கவலையினை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சந்திப்பின் போது மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் விசாரணை ஆணைக்குழுவை நியமிப்பது குறித்து இலங்கை தூதுக்குழு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அறிவித்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் நிறுவப்பட்ட சுயாதீன ஆணைக்குழுக்களின் முக்கிய பங்கை அடிக்கோடிட்டு காட்டிய ஐரோப்பிய ஒன்றியம் சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கம், நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் சகவாழ்வை வளர்ப்பதற்குரிய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் 4 சம்பளத்தை 1000 ரூபாயாக உயர்த்த தேவையான நடவடிக்கைகளை சம்பள கட்டுப்பாட்டு சபை மூலம் எடுக்க அமைச்சரவையால் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 2021 வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள இந்த முன்மொழிவு தொடர்பாக தொழில் உறவுகள் அமைச்சர் நேற்று அமைச்சரவையில் முன்வைத்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இலங்கை இந்தியாவுக்கு வழங்கவுள்ள 5 மில்லியன் டோஸ் அஸ்டாயினகா கோவிஷீல்டு தடுப்பூசி நாளை நாட்டிற்கு வரும் என இந்திய தூதுவர் தகவல் அளித்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அமைச்சரவையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை திருத்தம் செய்வதற்கு எரிசக்தி அமைச்சர் உதயகமன்பில அமைச்சரவையில் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளார். எனினும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அமைச்சரவை அந்த யோசனைகளை நிராகரித்துள்ளது. ஜனாதிபதி தலைமையில் சூம் தொழில்நுட்பத்தினூடாக நேற்றைய தினம் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது. இதன் போது இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது. எனினும் இந்த விலை திருத்தம் மூலம் மக்கள் சிரமத்துக்கு உள்ளாக்க முடியாதென ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். முடியுமென்றால் எரிபொருளுக்காக அறவிடப்படும் வரியை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என ஆராயுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $57 வரை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் ₹16 நட்டம் ஏற்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது இந்திய ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதி என பேராசிரியர் மெதகுட அபயதிஷ தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இராமாயணத்தை மேற்கோள் காட்டி விரிவான விளக்கத்தை வழங்கியுள்ளார். இது இந்திய ஆக்கிரமிப்பின் மற்றும் ஒரு பகுதி. பல 1000 ஆண்டுகளாக சுயாதீனமாக இயங்கிய நாட்டை படிப்படியாக இந்தியாவின் மற்றொரு மாநிலமாக மாற்றும் வேலை திட்டம் நீண்ட காலமாக செயற்படுத்தப்பட்டு வருகின்றது எனவும் பிரதமர் மோடி ஏதோ ஒரு விதத்தில் துறைமுகத்தை வெற்றி கொண்டால் ராமன் ராவணன் கதைபோல் ராவணனை தோற்கடித்து ராமன் வெற்றி பெற்றது போன்ற சம்பவம் ஆகிவிடும் எனவும் அப்படியானால் 2வது முறையாக பாரதம் இலங்கையை தோற்கடிக்கும், இலங்கை முன்னேற்றம் அடைவதையோ சௌபாக்கியத்தை நோக்கி செல்வதையோ எந்த காரணம் கொண்டும் இந்தியா விரும்பாது, எமது சௌபாக்கியத்தை கைப்பற்றவே ராமன் வருகிறார், ராமன் வருவதற்கு முன்னர் அனுமானை அனுப்புவார், அனுமான் என்பவர் தீயை மூட்டுபவர், அனுமான் தனது பாலில் தீயை மூட்டி முழு நாட்டையும் எரித்தார் என்று தானே கூறுகின்றனர். ஒரு குரங்கு தனது பாலில் தீயை மூட்டிக்கொண்டு நாடு முழுவதும் தீயை மூட்ட முடியுமா? ஒற்றர்களை இலங்கைக்கு அனுப்புவார்கள் என்பதே இதற்கு இருக்கும் கதை.
ஒத்தர்கள் வந்து ஆங்காங்கே தீயை மூட்டுவார்கள். எவ்வாறு தீயை மூட்டி இறுதியில் இலங்கையை சிக்கலான நிலைமைக்குள் தள்ளுவார்கள்? இந்த தீ படிப்படியாக பரவி முக்கியமான இடத்துக்கு வரும். அண்ணனும் தம்பியும் பகைத்து கொள்வார்கள். அண்ணன் தம்பி என்பது யார்? ராவணனும் விபீஷணனும். இறுதியில் விபீஷணன் தம்பி காட்டி கொடுப்பார். இறுதியில் அந்த அண்ணன் கட்டியெழுப்பிய ராஜ்யம் அழிந்து போகும். இறுதியில் தனது நாட்டையும் அழித்து நாட்டை காட்டி கொடுத்தவர் என்ற நிலைமை விபீஷணனுக்கு ஏற்படும். இது ராமன் ராவணன் கதையில் இருக்கும் உண்மையான கதை. இந்தியா தற்போது இதற்காகத்தான் வருகின்றது. நாம் இந்த ஆக்கிரமிப்பில் சிக்கி இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என மெதகுட அபேதிச தேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் ஈசன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்படாது விட்டால் தான் பேருந்து நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் எங்களுடைய மொழி புறக்கணிக்கப்படும் இடத்தில் கலந்து கொள்வது பொருத்தமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். யாழின் புதிய பேருந்து நிலையமானது கடந்த ஆட்சியின் போது முன்னாள் முதல்வர் ஆர்னோட் காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது இதன் வேலைகள் நிறைவடைந்து 27ஆம் தேதி காலை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் வடகிழக்கின் நிர்வாக மொழியான தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு பெயர் பலகையில் 2வது இடத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு இங்கு இருக்கும் வர்த்தக நிலையங்கள் சகல நிறுவனங்களிலும் எங்களுடைய மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அவ்வாறான இடங்களை நாங்கள் திருத்தி அமைத்துக் கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது மன வருத்தத்துக்குரியது. அந்த வகையில் இதன் பெயர் மாற்றத்தை செய்யாத பட்சத்தில் யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் என்ற அடிப்படையில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு மேலதிகமாக சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த பெயரை மாற்ற நடவடிக்கை எடுப்பேன் எனவும் யாழ் மாநகர சபையின் பிரதி முதல்வர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மேலும் 18 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இன்று திங்கட்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் 3 போலீசார் உட்பட 15 பேர் மன்னார் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் கண்டறியப்பட்டுள்ளனர். வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக் கூடத்தில் இன்று 319 பேரின் மாதிரிகள், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் 360 பேரின் மாதிரிகளும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அவர்களில் 18 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மன்னாரில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் நேரடி தொடர்புடையவர்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் 12 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மன்னாரில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மூவருக்கும் தொற்று உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒருவர் பவுனியா தொற்றாளர்களுடன் தொடர்புடைய ஒருவருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்தவர்களிடம் எழுது மட்டுவாளில் வைத்து மாதிரிகள் பெறப்பட்டிருந்தன. அவ்வாறு மாதிரிகள் பெறப்பட்டவர்களில் இருவருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் சுதுமலையைச் சேர்ந்தவர் எனவும் மற்றவர் கண்டியைச் சேர்ந்தவர் எனவும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து வடக்கு மாகாணத்தில் கொரோனா தடுப்பூசியை பொதுமக்களுக்கு வழங்கலாம் என எதிர்பார்ப்பதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி வழங்கல் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த கேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். நாளை 6 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்க உள்ளது. முதற்கட்டமாக சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. 2வது கட்டமாக பாதுகாப்பு பிரிவினருக்கு வழங்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது என தெரிவித்துள்ளார். மனித உரிமை பாதுகாவலர் அமைப்புகளான AI, Human Rights Watch ஆகியன UNHRC ஊடாக இலங்கை அரசின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானவர்களின் கொலைகள் மற்றும் சொத்து குவிப்பு ஆகியவற்றை ஆராய்ந்து விசாரிக்க உடனடியாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. அவ்வமைப்பின் அறிக்கையில் பின்வரும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சிவனேசதுரை சந்திரகாந்தன் இலங்கையில் உள்ள சொத்துக்கள். மட்டக்களப்பு பூம்புகார் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வீடு 2 கோடி பெறுமதியானது.
இரண்டாவது வீடு கொழும்பு ராஜகிரி என்னும் இடத்தில் ராயல் அபார்ட்மெண்டில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 6.5 கோடி. மூன்றாவது வீடு கொழும்பு ஹர்பா தோட்டம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 23 கோடி. நான்காவது வீடு மட்டக்களப்பு வாவிக்கரை வீதி இலக்கம் 1 என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 12 கோடி. சுற்றுலா விடுதி 1 திருகோணமலை உப்புவெளி என்ற இடத்தில் இந்த சுற்றுலா விடுதி அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 5 கோடி. சுற்றுலா விடுதி 2 டுவரேலியா நகர் என்ற இடத்தில் இந்த சுற்றுலா விடுதி அமைந்துள்ளது. இதன் பெறுமதி 17 கோடி. 12 ஏக்கர் நிலம் மட்டக்களப்பு பாசிக்குடா என்ற இடத்தில் 12 ஏக்கர் நிலம் காணப்படுகின்றது. இதன் பெறுமதி 25 கோடி. 50 ஏக்கர் நிலம் திருகோணமலை கும்புருப்பட்டி என்ற இடத்தில் காணப்படுகின்றது. இதன் பெறுமதி 20 கோடி. நிலத்தொகுதி மட்டக்களப்பு திராய்மடு என்னும் இடத்தில் இந்த நிலத்தொகுதி காணப்படுகின்றது. இதன் பெறுமதி என்னும் மதிப்பீடு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. 115 ஏக்கர் வயற்காணி மட்டக்களப்பு புலுட்டுமானோடை என்ற இடத்தில் இந்த வயற்காணி அமைந்துள்ளது. இதன் பெறுமதியும் மதிப்பிடப்படவில்லை. 10 ஏக்கர் நிலம் மட்டக்களப்பு மாங்கனி என்ற இடத்தில் இந்த நிலம் அமைந்துள்ளது. இதன் பெறுமதியும் மதிப்பீடு செய்யப்படவில்லை. ஆழ்கடல் மீன்பிடி இழுவை படகுகள் 12 கொழும்பு டிக்கோவிட்ட என்னும் இடத்தில் இந்த இழுவை படகுகள் காணப்படுகின்றது. இதன் பெறுமதி 20 கோடி. வெளிநாட்டில் பிள்ளையானுக்காக காணப்படும் சொத்துக்கள் சிங்கப்பூர் ஓர்ச்சார்ட் ரோட்டில் அமைந்துள்ள ஆல்பர்ட் டவர் என்ற இடத்தில் இருக்கும் தொடர்மாடி குடியிருப்பில் உள்ள வீடு. இதன் பெறுமதி 7.5 கோடி. நகைக்கடையும் கட்டடமும் சுவிட்சர்லாந்து சூரிச் என்ற இடத்தில் இந்த நகைக்கடையும் கட்டடமும் காணப்படுகின்றது. இதன் பெறுமதி 150 கோடி. வெளிநாட்டு வங்கிகளில் உள்ள மொத்த பணத்தொகை 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். எனவே இவ்வாறான சொத்துக்கள் எவ்வாறு வந்தது என்பது தொடர்பாகவும் அவருடைய கொலை குற்றங்கள் தொடர்பாகவும் விசாரணை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. COVID-19 இறந்தவர்களை கட்டாயமாக தகனம் செய்வதென்ற கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருமாறு ஐநா மனித உரிமை வல்லுநர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர். இது நாட்டின் முஸ்லிம்கள் மற்றும் பிற சிறுபான்மையினரின் நம்பிக்கைகளுக்கு முரணானது என்றும் தற்போதுள்ள தப்பான எண்ணங்கள் சகிப்புத்தன்மை மற்றும் வன்முறை ஆகியவற்றை தூண்டக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது சந்தேகிக்கப்படும் உடல்களை கையாள்வதற்கான ஒரே வழியாக கட்டாய தகனத்தை மேற்கொள்வது மனித உரிமை மீறலுக்கு சமம் எனவும் இலங்கையிலோ அல்லது பிற நாடுகளிலோ இறந்த உடல்களை அடக்கம் செய்வது COVID-19 போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயத்துக்கு வழிவகுக்கின்றது என்பதற்கு நிறுவப்பட்ட மருத்துவ அல்லது அறிவியல் சான்றுகள் எதுவும் இல்லை என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஐநா வல்லுநர்களான மதம் அல்லது நம்பிக்கை சுதந்திரம் குறித்த சிறப்பு அறிக்கையாளர் அஹ்மத் சாஹிப், சிறுபான்மை பிரச்சினைகள் குறித்த சிறப்பு அறிக்கையாளர் ஃபெர்னான் டிவரெனெஸ் மற்றும் கிளெமெண்ட் நைலட் சோசி ஆகியோரால் இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. உடல்களை அடக்கம் செய்வதால் நிலத்தடி குடிநீர் மாசுபடுத்தப்படும் என்ற தலைமை தொற்று நோயியல் நிபுணர் உட்பட சுகாதாரத்துறையினர் கூறியதுடன் இலங்கையில் கட்டாய தகனம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நிலையில் எவ்வாறாயினும் தகனம் நோய் பரவுவதை தடுக்க எந்த ஆதாரமும் இல்லை என்று உலக சுகாதார அமைப்பு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பாகுபாடு, ஆக்கிரமிப்பு, தேசியவாதம் மற்றும் நாட்டின் முஸ்லிம்கள் மற்றும் பிற சிறுபான்மையினரை துன்புறுத்துவதற்கு சமமான இனவெறி மையத்தின் அடிப்படையில் இத்தகைய பொது சுகாதார முடிவுகளை செயற்படுத்துவதை நாங்கள் விவரிக்கின்றோம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினருக்கு எதிரான இத்தகைய விரோதம் தற்போதுள்ள தப்பெண்ணங்கள், இடைநிலை பதற்றங்கள் மற்றும் மத சகிப்புத்தன்மை ஆகியவற்றை அதிகரிக்கின்றது. மேலும் வெறுப்பையும் வன்முறையையும் தூண்டும் போது பயத்தையும் அவநம்பிக்கையையும் விதைக்கிறது என தெரிவித்துள்ளனர். நிபுணர்களால் பெறப்பட்ட தகவல்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நியாயமான நேரத்தை வழங்காமல் அல்லது இறுதி சோதனை முடிவுகளை கடக்க அல்லது பெற வாய்ப்பை வழங்காமல் சோதனை முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே தகனம் பெரும்பாலும் நடைபெறுகிறது என்பதை குறிக்கின்றது. COVID-19 சோதனை முடிவுகள் குறித்த தவறான தகவல்களின் அடிப்படையில் பல தகன சம்பவங்கள் உள்ளது என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் முதன்மை சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் தடுப்புத்துறை அமைச்சால் நியமிக்கப்பட்டுள்ள வல்லுநர்கள் குழுவினால் COVID-19 பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை அகற்றுவதற்காக தகனம் மற்றும் அடக்கம் செய்வதற்கான பரிந்துரைகள் அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்டதாக அறிய நாங்கள் கவலைப்படுகிறோம் என தெரிவித்துள்ளனர்.
COVID-19 உடல்களை கட்டாயமாக தகனம் செய்வதை நிறுத்தவும் தவறான தகவல் வெறுக்கத்தக்க பேச்சு மற்றும் முஸ்லிம்கள் மற்றும் பிற சமூக சிறுபான்மையினரை தொற்று நோய்களின் மூலம் என்று கலங்கப்படுத்துவதை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கவும் இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளவுள்ளதாக இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் தெரிவித்துள்ளது. இலங்கையும் ஐரோப்பிய ஒன்றியம் தங்கள் கூட்டு ஆணைக்குழுவின் 23வது சந்திப்பை நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடத்தியது. இந்த சந்திப்பின் போதே இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அத்திருத்தமானது சர்வதேச தராதரங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்ற வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்தில் உரிய மாற்றங்களை மேற்கொள்வதற்காக பயங்கரவாத தடை சட்டம் குறித்த ஏற்பாடுகளை மீளாய்விற்கு உட்படுத்தப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் இதன்போது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை மக்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு சுகாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இலக்காக கொண்ட COVID-19 தொற்று நோயை கையாள்வதற்காக இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க ஐரோப்பிய ஒன்றியம் $22 மில்லியன் மானியம் வழங்கியதற்கு இலங்கை இதன்போது நன்றி தெரிவித்துள்ளது.